வணக்கம் நண்பா. இந்த குவாரண்டைன் டைமில் நமக்கு எல்லாருக்கும் ஒரே பிரச்சனை தான் இருக்கும். அது என்னன்னா காசு பிரச்சனை. நான் இது வரைக்கும் ஏதாவது வேலைக்கு போய் காசு கையில் இருந்திருக்கும். இப்போ நம்ம வெளியே கூட போக முடியாத அவஸ்தில் இருக்கோம். ஸோ இதனால் நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேலைகளை பற்றி டே டு டே தேடிட்டு தான் இருக்கோம் நெட்டில். அண்ட் அது மட்டும் இல்லை, நம்ம டெய்லி வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் இதுக்கான லிங்க்ஸ் பார்த்துட்டு தான் இருக்கோம். பட் இதெல்லாம் லெஜிட்டா இல்லை ஃபேக்கா அப்படின்னு நமக்கு தெரியதில்லை. ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஆன்லைன் ஜாப்ஸில் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். எதனால நான் நீங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் கூட இந்த ஆன்லைன் ஜாப் பற்றின ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. ஓகே வாங்க இந்த ஜாப் பற்றி நாம் பார்ப்போம். அண்ட் நான் உங்கள் அபிலாஷ் டேனியல். வெல்கம் டு அவர் சேனல் ஸ்டடி வித் டேனியாலஜி. அண்ட் நீங்கள் இந்த சேனலை புதுசாக விசிட் பண்ணுறவங்களா இருந்தால் கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்படியே அந்த பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஓகே வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன ஜாப் பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு கலர் ப்ரெடிக்ஷன் கேம். என்னடா ஜாப்பை கேட்டால் கேம் பற்றி பேசுகிற அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஆமாங்க, இது ஒரு கேம் தான். பட் இந்த கேமை விளையாடி நம்ம கரெக்டாக கலரை ப்ரெடிக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அக்கௌண்ட்டுக்கு காசு ஏறிட்டே தான் இருக்கும். அண்ட் இதால் நமக்கு 2000 ரூபாய்க்கு மேலே டெய்லி சம்பாதிக்க முடியும். அண்ட் இப்போ வாங்க அந்த கேம் எப்படி விளையாடணும் அண்ட் இதை எப்படி ரெஜிஸ்டர் பண்ணி இதுக்குள்ளே போகணும் அப்படின்னா பார்ப்போம். இந்த கேமுக்கான லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் இதை விளையாடி ட்ரையல் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க கீழே இருக்க லிங்க் கிளிக் பண்ணி என்றாவுங்க. இப்போ வாங்க இதை எப்படி ரெஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னு பார்ப்போம். அந்த டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே வந்ததும் உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அண்ட் அந்த பேஜில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோன் நம்பரை ஃபில் பண்ணுங்கள். அண்ட் ஃபில் பண்ணதும் உங்களுக்கு பாஸ்வேர்டு கேட்கும். அண்ட் பாஸ்வேர்டை ஃபில் பண்ணுங்கள். அண்ட் அதே பாஸ்வேர்டு கீழே ரிப்பீட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்ச ஒரு நேம் நிக் நேம் போடுங்க. அண்ட் அடுத்ததாக உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி அதில் ஓடிபின்னு கிளிக் அதில் ஓடிபியில் கிளிக் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு ஓடிபி வரும். அண்ட் அதை அந்த வெரிஃபிகேஷன் கோடில் என்டர் பண்ணுங்கள். அண்ட் கீழே எக்ரி கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். அண்ட் எனக்கு இன்னொரு அக்கௌண்ட் இருக்குது. ஸோ அதனால தான் நான் இதில் இப்போ ரெஜிஸ்டர் பண்ணலை. அண்ட் வாங்க உள்ளே போவோம். அண்ட் இப்படி தான் உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அண்ட் இந்த பேஜ் ஓப்பன் ஆனதும் நீங்கள் இந்த விங்கோ தேர்ட் இருக்குல்ல, இந்த விங்கோவில் போங்க. அந்த விங்கோவில் போனதும் உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அண்ட் இதில் தான் நீங்கள் விளாட போகிறீங்க. அண்ட் இப்படி விளாடும்போது நீங்கள் எப்படி விளாடணும் அப்படின்னு நான் சொல்லித்தரேன். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் விளாட்றதுக்கு உங்களுக்கு காசு வேணும். ஓகேவா, இங்கே பாருங்கள், காசு மேலே காசு உங்களுக்கு சுத்தமாக இல்லை. ஸோ நீங்கள் விளாடணுன்னா உங்களுக்கு காசு வேணும். ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா மை ப்ரமோஷனில் போய் கீழே பாருங்கள் இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா. அண்ட் இந்த ஆப்ஷனில் கொடுங்க. அண்ட் இந்த ஆப்ஷன் கொடுத்தா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணி நீங்கள் காசு சம்பாதிக்கலாம். அண்ட் அதை வச்சு நீங்கள் இதை விளையாடி உங்களுக்கு காசு விட்ரால் பண்ணலாம். அண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா மை வேலெட்டில் போய் ரீசார்ஜ் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எத்தனை ரூபா ரீசார்ஜ் பண்ணுமோ அது உங்களுக்கு இங்கே ஆப்ஷன் காமிக்கும். 100னா 100, 200, 500, 1000, 2000, 5000 அப்படி உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணலாம். ரீசார்ஜ் பண்ணும், ஓகேவா, ரீசார்ஜ் பண்ணலாம். அண்ட் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீயாக தான் விளையாடணும் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணி அதில் விளையாடிக்கலாம். இப்போ நம்ம இந்த கேம் எப்படி விளையாடுறது அப்படின்னு பார்ப்போம். அண்ட் அதுக்கு நம்ம விங்கோக்குள்ளே போகணும். விங்கோவில் போய் நம்ம அவைலபிள் பேலன்ஸில் குறைஞ்சது 100 ரூபாவது இருக்கணும். அண்ட் அதுக்காக நம்ம ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணலாம் இல்லை ரீசார்ஜ் பண்ணலாம் நான் நேரம் சொன்ன மாதிரி. அண்ட் அப்புறம் அந்த கேமோட பேசிக்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சுப்போம். அண்ட் மேலே இருக்குது பார்த்தீங்களா, ரியூப், பேரிட்டி, அடுத்தது சேப்பர் அண்ட் பிகான் அண்ட் கேட்டி, இதெல்லாம் என்னென்னா இந்த கேமோடைய இன்னொரு பார்ட். அப்படின்னா சர்வர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, சர்வர். இதுக்கு 5 சர்வர் இருக்குது. ஒரு சர்வரில் கனெக்ட் ஆகல இல்லை கிடைக்கல அப்படின்னா அடுத்த சர்வரில் நம்ம விளையாடிக்கலாம். அண்ட் அடுத்து ஒவ்வொரு சர்வரும் வேறு வேறு மாதிரி இருக்கும், ஓகேவா. அண்ட் இந்த கேமில் நமக்கு 3 மினிட் கவுண்டிங் டைம் இருக்குது. அப்படின்னா ஒரு மேட்ச் நம்ம விளையாடுறோம் இல்லைனா ஒரு ட்ரேட் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு 3 மினிட்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் அந்த 3 மினிட்ஸில் கடைசி 30 செகண்ட்ஸ் ரிசல்ட் கவுண்டிங் செகண்ட், ஓகேவா. ரிசல்ட் கவுண்டிங் அதாவது ரிசல்ட் நமக்கு சொல்கிறதுக்காக அந்த 30 செகண்டையும் அவங்க எடுத்துப்பாங்க. அண்ட் அந்த டைமில் நம்மளால் ட்ரேட் பண்ண முடியாது. அண்ட் இப்போது இதோட ரூல்ஸ் என்னென்னு பார்ப்போம். இந்த மேலே ரூல்ஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி பாருங்கள். நான் ஃபஸ்ட் சொன்னது தான், 3 மினிட்ஸ் ஒரு இஷ்யூக்கு அண்ட் 30 செகண்ட்ஸ் ஃபார் ஷோயிங் த லாட்டரி ரிசல்ட் காமிக்கிறதுக்காக 30 செகண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் ஒரு நாளைக்கு 480 இஷ்யூஸ் நடக்குது. 24 ஹவர்ஸில் 480 இஷ்யூஸ், அதாவது 480 ட்ரேட் நடக்குது. ஓகே, இப்போ நம்ம இதோட பேசிக்ஸை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுப்போம். அது எப்படின்னா க்ரீன் கலர் வந்துச்சுன்னா ஆட் நம்பர்ஸ், கீழே நம்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, 0லேருந்து 9 வரை.
இதில் எதெல்லாம் ஆட் நம்பர்ஸோ அதெல்லாம் க்ரீன் உடையது, அதாவது 1, 3, 5, 7, 9 இதெல்லாம் க்ரீன் உடையது. அண்ட் ரெட்டோடையது எதுன்னு பார்த்தீங்கன்னா 0, 2, 4, 6, 8 ஓகேவா, இது எல்லாம் ரெட்டோடையது. அண்ட் அப்புறம் வயலட்டோடைய எதுன்னா அது 0 and 5 ஓகேவா. ஓகே, இந்த கேமை இப்போ எப்படி விளையாடணும் அப்படின்னு பார்ப்போம். அது எப்படி விளையாடணும்னா, இந்த கேமில் 3 colors இருக்குது, க்ரீன், வயலட், ரெட் அண்ட் இந்த கீழே இருக்க நம்பர்ஸ். இது எல்லாம் தான் நம்ம ட்ரேட் பண்ணக்கூடிய பொருட்கள். அண்ட் இதில் எல்லாம் தான் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம், இதே எல்லாம் தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம் ஓகேவா. இப்போது இந்த கலர்ஸை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணால், அதாவது இந்த க்ரீன் அண்ட் ரெட் ப்ரெடிக்ட் பண்ணால், நமக்கு 10 rupees வச்சு நம்ம ட்ரேட் பண்ணலாம். 10 rupees எவ்வளோ வேணாலும் ட்ரேட் பண்ணலாம். இப்போது 10 rupees நம்ம ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு 9 rupees நம்மளுடையது, புரியுதா? நமக்கு கிடச்சிட்டுன்னா 9 rupees நம்மளோடது, அண்ட் 1 rupee கம்பெனி எடுத்துருவாங்க. இப்போ அந்த 9 rupees நம்ம 2 மல்டிப்ளை பண்ணால் 18, அண்ட் இதுதான் இந்த ட்ரேட் நமக்கு கிடச்சிட்டுன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய சேலரி. இப்போது நீங்கள் 10 rupees போட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு திரும்ப கிடைக்கக்கூடியது 18 rupees கிடைக்கும். அதுவே நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க, இல்லை உங்களுக்கு ட்ரேட் கிடைக்கல அப்படின்னா, இந்த 10 rupees உங்களுக்கு கைவிட்டு போயிடும் ஓகேவா. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வயலெட்டுக்கு மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படின்னா 10 rupees 1 rupee கம்பெனி எடுத்துரும், அப்போது உங்கள்கிட்ட 9 rupees இருக்குது. அண்ட் இந்த 9 rupees இன்டு 4.5 rupees ஓகேவா, 9 × 4.5 மல்டிப்ளை பண்ண எவ்வளோ வருதோ அவ்வளோதான் நீங்கள் பாஸ் ஆனீங்க. அதாவது ட்ரேட் உங்கள் கையில் வந்துருச்சு அப்படின்னா 9 × 4.5 rupees உங்கள் கைக்கு வரும். இதுவே நீங்கள் கூடுதல் போட்டு, அதாவது 20 rupees, 30 rupees, 40 rupees போட்டு பண்ணிங்கன்னா, உங்களுக்கு அதிகமாக காசு கிடைக்கும். ஆனால் ரேஷியோ இதுதான், 4.5 × மல்டிப்ளை பண்ணுங்கள். நீங்கள் போட்ட காசோட 4.5 மல்டிப்ளை பண்ணுறாது அந்த காசு தான் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா, புரிஞ்சுருக்கோ அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் கீழே இருக்க நம்பர்ஸ், அந்த நம்பர்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா, நீங்கள் 10 rupees வச்சு அந்த நம்பருக்கு ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா 9 rupees உங்கள்கிட்ட இருக்குது ஓகேவா. இந்த 9 rupees × 10 ஓகேவா, 9 rupees × 10 அதாவது 90 rupees உங்கள் அக்கௌண்ட்டில் ஏறும், நீங்கள் ட்ரேட் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா ஓகே. இதுதான் பேசிக்ஸ் ஓகே. நீங்கள் எப்படி விளையாடணும், இப்போ எப்படி விளையாடணும் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன் ஓகேவா. அது எப்படின்னா, இப்போ நீங்கள் க்ரீனை வச்சு ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த க்ரீனை வச்சு ட்ரேட் பண்ணும்போது கீழே தான் 1 இருக்கு இல்லையா, அந்த ப்ளஸ் மார்க் கொடுங்க. அப்போ 20 ஆகும், 30, 40 இப்படி நீங்கள் எவ்வளோ ரூபாய்க்கு பண்ணணுமோ அவ்வளோ ரூபாய் நீங்கள் போட்டுக்கலாம். அண்ட் இதுதான் நீங்கள் பண்ணணும். அண்ட் கன்ஃபார்ம் கொடுக்கணும், இந்த டிக் மார்க் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுக்கணும். அப்படின்னா நீங்கள் ட்ரேட் கொடுத்துட்டீங்க. அண்ட் ட்ரேட் கொடுத்துட்டு இந்த டைமிங் கவுண்ட் டவுன் இருக்கு இல்லையா, அந்த கவுண்ட் டவுன் 30 உள்ளே வந்துருச்சுன்னா, அதாவது 30, 29, 28 அப்படின்னு வந்துச்சுன்னா, உங்களால் ட்ரேட் பண்ண முடியாது. எதனாலனா அது ரிசல்ட்டிங் டைம், ரிசல்ட் அது கவுண்ட் பண்ணிட்டு இருக்க டைம். ஸோ உங்களால் அந்த டைமில் ட்ரேட் பண்ண முடியாது. அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ரேட் பண்ணிடணும். அண்ட் ட்ரேட் ப்ரெடிக்ஷன் இருக்குது, அது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கேளுங்க, அடுத்த வீடியோவில் நான் அந்த ட்ரேட் ப்ரெடிக்ஷனை சொல்கிறேன். அண்ட் இது எப்படி இப்போ விட்ராவல் பண்ணுறது அப்படின்னு நான் பார்ப்போம். விட்ரா பண்ணுறது நம்ம காசு நம்ம அக்கௌண்ட்டில் ஏறிடுச்சு அப்படின்னா, நம்ம இதை எப்படி விட்ராவல் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். மைக்குள்ளே போங்க. அண்ட் இதில் மை வேலெட் இருக்கு இல்லையா, இதில் போயிட்டு விட்ராவல் ஆப்ஷன் கொடுங்க. நம்ம பேங்க் அக்கௌண்ட் ஃபில் பண்ணி அதில் நான் சொன்ன மாதிரி விட்ராவல் பண்ணிக்கலாம். அண்ட் அவ்வளோதான் விட்ராவல். அண்ட் உங்களுக்கு காசு இன்னும் உங்களுக்கு வேணும், இல்லை உங்கள் அக்கௌண்ட்டில் இன்னும் காசு வேணும், நீங்கள் ரீசார்ஜெல்லாம் பண்ண முடியாது, உங்களுக்கு ஒரு வாட்டி விளையாடி 100 rupees முடிஞ்சிருச்சு அப்படின்னா, இன்னும் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸை இது பண்ணலாம். எப்படின்னா காமிக்கிறேன், நான் கோ நவுல போங்க. அண்ட் இந்த கீழே ஆப்ஷன் வரும் பாருங்கள், மை இன்விடேஷன் லிங்க், இதில் காப்பி கொடுங்க. அண்ட் காப்பி ஆயிரும். அண்ட் அதை வச்சு நீங்கள் சோஷியல் மீடியாஸில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணிக்கலாம். இந்த கேமால் கண்டிப்பாக நமக்கு சம்பாதிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கேமால் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 100 rupees நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்க, அதாவது உங்கள் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்க. அப்படி ரீசார்ஜ் பண்ணி நீங்கள் விளையாடுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு வேளை நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறது உங்களுக்கு கிடைக்காமல் போகுது. நீங்கள் 10 rupees வைக்கிறீங்க, உங்களுக்கு கிடைக்கல. அண்ட் நீங்கள் அது வேணும், அண்ட் அந்த போன 10 rupees நீங்கள் பிடிக்கணும் அப்படின்னு நீங்கள் திரும்ப விளையாடுறீங்க. அண்ட் இதோட பேசிக்ஸ் தெரியாமல் நீங்கள் திரும்ப விளையாடுறதால உங்கள் கிட்டே இருந்து அந்த காசு மொத்தமாக போயிடும். அண்ட் இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, அந்த 100 rupees நம்ம இன்னும் பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அந்த 100 rupees திரும்ப எடுப்போம்னு நினச்சிட்டு திரும்ப 100 rupees நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்க. அண்ட் அதனால் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, திரும்ப அந்த காசு போகுது. அண்ட் இப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் 100 rupees தான் லாஸ் பண்ணீங்க, அண்ட் இப்போது 200 rupees உங்களுக்கு லாஸ் ஆகிருக்கு. அண்ட் இப்படியே நீங்கள் பண்ணிங்கன்னா, உங்கள் கையில் இருக்க மொத்த காசும் லாஸ் ஆகி கம்பெனிக்கு எது ப்ராஃபிட்டாக வரும். எந்த ப்ராஃபிட்டுமே இல்லாமல் ஒரு கம்பெனி எதுவுமே ஸ்டார்ட் பண்ணாது ஓகேவா. ஸோ இதை பற்றி நல்லா தெரிஞ்சால் உங்களுக்கு காசு இருக்குது, உங்களுக்கு போடலாம் அண்ட் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நம்பிக்கை இருந்தால் மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள். சின்ன காசை போட்டு ட்ரேட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரேட் பண்ணி படிங்க. அண்ட் அதனால் மொத்தமாக லாஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்து தொடங்க ட்ரை பண்ணாதீங்க.
அண்ட் இப்போ நீங்கள் நினைக்கலாம் எல்லா ஃபஸ்ட்டாக நல்லதை சொல்லிட்டு அண்ட் கடைசியில் கெட்டதை சொல்கிற அப்படின்னு. அண்ட் கண்டிப்பாக நான் கெட்டதை சொல்லலை. அண்ட் இந்த ஆப் எப்படின்னா ஒரு பிஸ்னஸ், அதாவது இந்த இது ஒரு ஆன்லைன் பிஸ்னஸிங் மாதிரி உள்ள ஒரு பிளாட்ஃபார்ம், ஓகேவா? ஸோ நீங்கள் உங்களால் பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படின்னு நம்பிக்கை இருந்தால் மட்டும் இந்த பிளாட்ஃபார்மில் வாங்க. அண்ட் உங்களால் காசு போட்டு அது லாஸ் ஆனால் கூட திரும்பவும் நான் பண்ணுவேன், அண்ட் அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் எந்த ஃபீலிங்ஸோ எதுவுமே இல்லை அப்படின்னு நினச்சா மட்டும் இதுக்குள்ளே வாங்க. அண்ட் உங்களால் நம்பிக்கையை வச்சுட்டு நீங்கள் இதை விளையாடி லாஸ் ஆகும், அண்ட் அதனால் நிறைய பிரச்சனைகள் வரும். அண்ட் அதை ஃபேஸ் பண்ண முடிஞ்சால் மட்டும் இதுக்குள்ளே வாங்க. அண்ட் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கொஞ்ச நாள் முன்னாடி சென்னையில் ஒரு பையன் ஏதோ கேமிங் விளையாடி இதே மாதிரி தான் கேமிங் விளையாடி லாஸ் ஆகி இறந்துட்டான் அப்படின்னு. அண்ட் இது மாதிரிலாம் பண்ணாதீங்க. நான் ஃபஸ்ட்டு நல்லதை சொன்னேன் அண்ட் கடைசியில் கெட்டதை சொல்கிறேன். ஃபுல்லாக வீடியோ பார்த்து உங்களுக்கு இது ஓகேன்னு தெரிஞ்சால் மட்டும் இதை விளையாடுங்க. ஓகே நண்பா, நான் சொல்லித்தந்த விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஆக்சுவலி இது ஒரு பிஸ்னஸ் பிளாட்ஃபார்ம். ஸோ அந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவங்களோட ப்ராஃபிட் தான் பார்ப்பாங்க. இதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேம் விளையாடுற மக்கள் அதிகமாக எந்த கலர் ப்ரெடிக்ட் பண்ணுறாங்களோ இந்த கம்பெனி என்ன பண்ணுதுன்னா அதுக்கு மாறாக தான் செலக்ட் பண்ணுறாங்க. அதாவது இந்த கேம் விளையாடுற மக்கள் அதிகமானவங்க க்ரீன் செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கம்பெனி அதுக்கு மாறாக அந்த ரிசல்ட்டில் ரெட்டை தான் கொடுக்குது. அண்ட் இப்படி தான் அந்த கேம் போயிட்டுருக்கு. அண்ட் இந்த கேம் பிடிச்சிருக்கு, இது விளையாட ஓகே தான் அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அந்த கேம் பற்றி அடுத்ததாக ஒரு வீடியோ போடுறேன். அந்த கேம் விளையாட விரும்புகிறவங்களுக்கு அந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அந்த கலர்ஸ் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நான் சொல்லித்தரேன். அண்ட் ஆன்லைன் ஜாப்ஸ் தேடுறவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் கீழே அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி அந்த பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அண்ட் அண்டில் தென், நான் உங்கள் அபிலாஷ் டேனியல் சைனிங் அவுட் ஃப்ரம் ஸ்டடி வித் டேனியாலஜி.